அழகனும் அருணகிரியும் என்ற நிகழ்ச்சியை மக்கள் தொலைக்காட்சி மூலம் காணும் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் ஒரு திருப்புகழாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒரு பொது பாடலிலிருந்து மனை மக்கள் சுற்றம் எனும் மாயா என்று தொடங்கும் ஒரு திருப்புகழ் பாடலை காணப்போகிறோம். இப்பொழுது வழக்கம் போல வரி வடிவம், அதன் பிறகு இசை, பிற்பாடு விரிவுரை. இப்பொழுது வரி வடிவம். மனை மக்கள் சுற்றம் எனும் மாயாவலையை கடக்க அறியாதே, வினியில் செருக்கி அடி நாயேன் விடலுக்கு இறைத்து விடலாமோ, சுனையை கலக்கி விளையாடு சொருபக் குரத்தி மணவாளா, தினனர் சரித்திரம் உள தேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே. என்ன நேயர்களே, கவனித்து விட்டீர்களா? இப்பொழுது இசையை கேளுங்கள். மனை மக்கள் சுற்றம் எனும் மாயாவலையை கடக்க அறியாதே, வினையில் செருக்கி அடி நாயே, வினையில் செருக்கி அடி நாயே, விழலுக்கிழைத்து விடலாமோ, சுனையை கலக்கி குரத்தி மணவாழ, சரித்திரம் உள தேவ, தீனன சரித்திரம் உள தேவ, சிலை வெட்டி விட பெருமாளே, வினையில் செருக்கி அடி நாயே, வீழலு கிழைத்து விட இது 8 வரி பாட்டுதான். ஆனால் இதில் பல அர்த்தங்கள், பொருள் இருக்கின்றது, தொக்கி இருக்கிறது. வள்ளியை பற்றி இது கூறுகிறது. மனை மக்கள் சுற்றும் எனும் சுற்றம் எனும் மாயா, மனை மக்கள் சுற்றம் எனும் மாயா. மனை என்றால் யாவருக்கும் தெரியும், நிலம் என்றும் கூறலாம், அல்லது வீடு என்றும் கூறலாம், அல்லது மனைவி என்றும் கூறலாம். இந்த இடத்தில் மனைவி என்பதுதான் தகும். மனைவி என்ன செய்வாள்? மனைவியை இல்லாள் என்று கூறுவார்கள். மனைவி என்ன செய்வாள்? ஒரு குடும்பத்தை பாதுகாத்து அவர்களுக்கு, அந்த குடும்பத்தில் இருப்போருக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் தருவித்து உணவு பரிமாறி எல்லாவற்றையுமே அவள் செய்வாள். அவள்தான் இல்லாள், மனைவி. அப்படிப்பட்ட மனைவி மக்கள், அவர்கள் பெற்ற மக்கள். மக்களை செல்வம் என்றும் கூறுவார்கள், வாரிசு என்றும் கூறுவார்கள். அப்படிப்பட்ட மக்கள் சுற்றம், அவர்களோடு கூட இருக்கும் சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி என்று நிறைய பேர் இருப்பார்கள் அல்லவா, அவர்களையும் மனை மக்கள் சுற்றம். இவர்கள் யாவரும் யார்? மாயையினால் நம்முடன் பந்தமாக ஆனவர்கள். மனை மக்கள் சுற்றம் எனும் மாயா வலையை கடக்க அறியாதே. இந்த உறவினர்கள் எல்லாம் மாயை, இந்த மாயையால் வந்தவர்கள். நம் திருமணமே மாயை தான், எல்லாமே மாயை தான். இந்த மாயை என்ற வலையை விட்டு எனக்கு வெளியேறவே தெரியவில்லை. நானும் அந்த வலையில் அகப்பட்டு கொண்டு விட்டேன். நான் வெளியே வர வேண்டும். அதற்கு நான் என்னதான் செய்வது? இந்த வலையை கடக்க அறியாதே. வலையை விட்டு என்னால் வெளியே வர முடியவில்லை. நான் மாட்டிக்கொண்டு விட்டேன், முழிக்கின்றேன். வினையில் செருக்கி அடி நாயேன். நான் என்ன செய்கிறேன்? அந்த வலையில் மாட்டிக்கொண்டு, எதனால் மாட்டிக்கொண்டேன்? மாயினால் மாட்டிக்கொண்டேன், என்னுடைய வினையினாலும் மாட்டிக்கொண்டேன். எனக்கு வினை அதிகமாக இருக்கிறது. நல்வினை தீவினை இருந்தாலும் அந்த வினைகள் என்னை என்ன பாடுபடுத்துகிறது என்றால், வினைகளிலே மகிழ்ச்சியும் அடைகிறேன், மயக்கமும் அடைகிறேன், கர்வமும் இருக்கிறது. வினையில் செருக்கி என்று ஒரு வார்த்தை கூறிவிட்டார்.
செருக்கும் எனக்கு அதிகமாக இருக்கிறது. வினை நமக்கு கெட்ட வினை இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அதை போக்குவதற்காக நாம் பாடுபட வேண்டும் அல்லவா? அப்படி இல்லாமல் இவன் என்ன செய்கிறான்? செருக்கி திரிகிறான், செருக்குற்று திரிகிறான். அதனால் கர்வமும் அடைந்து நாயினும் கீழான அடியேன். வினையின் செருக்கி அடி நாயேன் என்று கூறுகிறார் அருணகிரிநாதர். மிகவும் கீழே நாய் என்று கூறுகிறார். ஏன் அப்படி கூறுகிறார்? நாய் அவ்வளவு கீழ்ப்பட்டதா என்று நாம் நினைக்கலாம். நாய் நல்லது தானே, நாய் நன்றியுள்ள பிராணி ஆயிற்று என்று. ஒரு பக்கம் நல்லவையாக நல்லதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தால் அது நமக்கு வெறுப்பாகவே இருக்கும். நாய் என்ன செய்யும்? அது ஏதாவது நிலத்தில் உமிழ்ந்தால் மறுபடியும் அதையே எடுத்து உண்ணுமா? அது எவ்வளவு கோரமான நிகழ்ச்சி அல்லவா? அப்படி அவ்வளவு கீழ்த்தரமான நாயேன் என்று கூறுகிறார். தன்னை மிகவும் தாழ்த்தி கொள்வார் அருணகிரிநாதர். அவர் எத்தனை படித்தவர், எத்தனை பாடல்கள் எழுதியவர், 16,000 பாடல்கள் எழுதினார். இருந்தால் கூட அவருக்கு ஒரு செருக்கும் கிடையாது, ஆணவம் கிடையாது. நம்மை போன்று யாவரும் கற்க வேண்டும் என்றுதான் அவர் இத்தனை பாடல்களையும் முருகனிடம் யாவரும் சேர வேண்டும், அவருடைய அன்புக்கு பாத்திரமாக வேண்டும் என்றுதான் அவர் இப்படி எழுதிவிட்டு போயிருக்கிறார். விழலுக்கு வினையில் செருக்கி அடி நாயேன். நாய் போன்று இருப்பவன் இந்த வினையில் நான் செருக்குண்டு இருக்கிறேன். அப்படி விழலுக்கு இறைத்த நீர் போல் ஆகலாமா முருகா? விழலுக்கு இறைத்து விடலாமோ? என் வீணுக்கு நான் யாருக்கும் பயனில்லாது இருக்கிறேன். ஒரு பாசனம் இருக்கிறது, அந்த நீரை பாசனத்துக்கு வயலுக்கு விடாமல் அது வேறு எங்கேயாவது போனால் இந்த திணைகளோ அல்லது பயிர்களோ இருக்கின்றதே அது வளராது. அதனால் எங்கு போகிறதோ அந்த கிளைகள் தான், களைகள் தான் வளரும். அதனால் அதை திசை மாற்றிவிட வேண்டும். முருகா, நானும் விழலுக்கு இறைத்து நீர் போல் இருக்கிறேன், என்னையும் மடை மாற்றி விட்டுவிடு. மடை மாற்றி விடு என்றால் என்ன? என்னையும் நல்லவனாக ஆக்கிவிடு முருகா. அப்பொழுது நான் நல்லவனாக தெரிந்து மற்றவர்களுக்கு பயனுள்ளவனாக ஆகிவிடுவேன். அதனால் விழலுக்கு இறைத்து விடலாமோ? நான் கர்வமாக இருக்கேன், நாயினும் கீழாக இருக்கிறேன் முருகா. வீணுக்கு யாருக்கும் பயனில்லாமல் நான் விழலுக்கு இறைத்த நீர் போல் இருக்கிறேனே. அதனால் என்னை வாழ்நாளே கழித்திடல், அப்படி கழித்திடுதல் நன்றோ முருகா? அதனால் நீதான் என்னை பார்த்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். சுனையை கலக்கி விளையாடு. சுனை என்றால் என்ன? ஒரு நீர், நீர் தேங்கி இருக்கும். அந்த நீர் தேங்கி இருந்தால் அங்கு விளையாடுவார்கள். யார் விளையாடுவார்கள்? பெண்கள் விளையாடுவார்கள். அழகாக தன்னுடைய தோழிமார்களையே சேர்த்து கொண்டு விளையாடுவார்கள். இங்கு யார் விளையாடுகிறாள்? சுனையை கலக்கி விளையாடு. நீர் உள்ள அந்த சுனையில் புகுந்து அட்டகாசம் செய்கிறாளாம். யார்? சிறுமி. சிறுமி வள்ளி, வள்ளி பிராட்டி. வள்ளி பிராட்டி தன் தோழிகளை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த சுனையில் சுனையை கலக்கி என்று கூறுகிறார். சுனையை கலக்கி விளையாடும். கலக்கி விளையாடும் என்றால் என்ன பொருள்? வெகு நேரம் விளையாடுகிறார்கள் என்று பொருள். வெகு அப்படியே அரை நிமிடம், ஒரு நிமிடம், அரை மணி நேரம் என்று இல்லாமல் அதிலேயே ஆழ்ந்து கலக்கி ஒருவருக்கு ஒருவர் நீரை இறைத்து அந்த சுனையே கலக்கி அப்படி விளையாடுகிறார்களாம். சுனையை கலக்கி விளையாடும் யார்? யார் விளையாடுகிறாள்? சொருபக்குரத்தி. ஆஹா, உலகிலேயே அவள்தான் மிக அழகானவள் என்று முருகன் நினைக்கிறான். நாமும் அப்படி நினைக்கலாம், அழகானவள் தான். சொருபக்குரத்தி மணவாளா, வடிவழகி இருக்கிறாளே. ஆஹா, வடிவழகி வள்ளி. அவள் வள்ளி என்ற குரத்தியின் மணவாளா, அவளை மணந்து கொண்டவனே. தின நல் சரித்திரம் உள தேவன். நாள்தோறும் நல்ல வழியிலேயே செல்கிறார்களாம் இந்த தேவர்கள். அந்த நல்ல வழியிலேயே செல்லும் தேவர்களை என்ன செய்தான் முருகன்? சிறை வெட்டி விட்ட பெருமாளே. சிறையை நீக்கி அவர்களை சூரர்களிடமிருந்து விடுவித்தான். எவ்வளவு பெரிய காரியம் இது! என்ன அதிசயம்? நானும் தான் செய்வேன் என்று நாம் சொல்லலாம். அவன் எவ்வளவு சிறிய சிறுவன் தெரியுமா? அப்படிப்பட்ட சிறுவன் அவர்களை, அதாவது அந்த சூரர்களை, அசுரர்களை அவர்களுடன் போரிட்டு சுரர்களை மீட்டான், தேவர்களை மீட்டான். சொருபக்குரத்தி இருக்கிறாளே, அவளை எப்படி பிறந்தாள் தெரியுமா? இந்த திருமால் என்ன செய்தார்? ஒரு ரிஷியாக இருந்து
அவர் ஒரு புதரில், அதாவது ஒரு காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது லக்ஷ்மி மான் அவதாரம் செய்து அங்கும் இங்கும் அலைந்தாள். எதற்காக அங்கு அலைந்தாள்? எப்படியாவது இந்த திருமால் தான் ரிஷி என்று, முனிவர் என்று அவளுக்கு தெரியும். இந்த முனிவர் கண்ணில் தான் பட வேண்டும் என்று இங்கும் அங்கும் தெரிந்தாள். அப்பொழுது ஒரு சமயம் இவர் அந்த லக்ஷ்மியை பார்த்து விட்டாள். லக்ஷ்மி அல்ல, அந்த மானை பார்த்து விட்டாள். லக்ஷ்மி ஆகிய அந்த மானை பார்த்து விட்டாள். அந்த பார்த்த மாத்திரத்திலேயே அவள் கர்ப்பமாகி ஒரு குழந்தையை ஈன்றாள், மனித குழந்தையை ஈன்றாள். அதுதான் வள்ளி. அந்த வள்ளி கொல்லியில், அந்த வள்ளி புனத்தில் அவளை ஈன்றாள். அப்பொழுது அங்கே நம்பிராஜன் புதர்களுக்கிடையில் கிடந்த அந்த பச்சிளங்குடி குழந்தையை எடுத்து வந்து வள்ளி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தான். அப்பொழுது அவள் சிறிது வயதானவுடன், சிறுமிதான் என்றாலும் அவர்களுடைய குல வழக்கப்படி, அவர்கள் குல வழக்கம் என்ன, திணைகள் எல்லாம் அவர்கள் வளர்த்து வந்தார்கள், திணைகள் எல்லாம் விதைத்து வந்தார்கள். அந்த செடிகள் எல்லாம் பறவைகள் வந்து தின்று கஷ்டப்படுத்தியது, நாசமாக்கியது. அதனால் அந்த பறவைகளை ஓட்டுவதற்காக அவர்களுக்கு கவன்களை கொடுத்து அதில் கல்லை வைத்து அதை வீச வேண்டும், அந்த பறவைகளை விரட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்தார்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதுவும் எங்கே இருந்து, ஒரு நிழலில் ஒரு பறன் அமைத்து அதன் மீது ஏறி அங்கிருந்து கல்லை அழகாக வீச வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டு இந்த வள்ளி என்ன செய்தாள், பறன் மீது ஒரு நிழலான இருந்த இடத்தில் பறனை அமைத்து அங்கிருந்து சோ சோ என்று கையில் ஒரு கயிறையும் வைத்து கொண்டு அவள் இப்படி சுற்றி கொண்டே சோ சோ என்று பறவைகளை விரட்டினாள். குட்டி சின்ன பறவைகள் இருந்ததே, வெட்டுக்கிளி, அதே போல கிளிகள், வெட்டுக்கிளிகள் என்ற சிறிய சிறிய பறவைகளை இந்த கற்கவன்களால் ஓட்டி அவைகளை மயக்கமுறச் செய்தார். இப்படி செய்யும் சமயத்தில் நாரதர் அங்கு வந்தார். நாரதர் வந்து, ஆஹா, இவளை இங்கோ பார்த்திருக்கிறோமே என்று, ஓ முன் பிறவியில் இவள் சுந்தரவல்லி அல்லவோ, சுந்தரவல்லி அமிர்தவல்லி என்று இருந்தார்களே, அப்பொழுது இவர்கள் முருகனை காதலித்தார்களே, அப்பொழுது முருகன் என்ன சொன்னான், இப்பொழுது நான் திருமணம் இங்கு செய்து கொள்ள மாட்டேன், ஒருவர் பூமியிலும் ஒருவர் வானத்திலும், அதாவது தேவர்கள் இடத்திலும் பிறக்க வைத்து, பிறகு நான் அங்கு சமயம் வந்தவுடன் நான் வந்து மனம் செய்து கொள்வேன் என்று கூறினானே, மறந்து விட்டானா அந்த முருகன் என்று இவர் அங்கு இருந்து அந்த வள்ளிமலைக்கு சென்றார். வள்ளிமலைக்கு வள்ளியை பார்த்தவுடன் அவருக்கு பழைய நினைவு வந்துவிட்டது. உடனே ஸ்ரீபரிபூர்ணம் சென்றார். ஸ்ரீபரிபூர்ணம் என்றால் தணிகை மலை, அங்குதான் முருகன் வாழ்கிறான். உடனே அங்கு சென்று, முருகா, நீ மறந்து விட்டாயா, உன்னுடைய காதலி இருக்கிறாளே, அவள் இங்குதான் வள்ளியாக பிறந்திருக்கிறாள், நீ மறந்து விட்டாயா, உடனே நீ போ என்று நினைவுபடுத்திக்கிறார். இதெல்லாம் ஒரு திருவிளையாடல். அவனா மறப்பான், அவன் காத்து கொண்டிருக்கிறான், இச்சா சக்தியை ஆயிற்றே, காதலிப்பதற்காக காற்று கொண்டிருக்கிறான். முருகனாக செல்லாமல் உடனே வேடனாக சென்று உடனே அவளிடம், எனக்கு தாகமாக இருக்கிறது என்று தகாத வார்த்தைகளை முதலில் சொன்னான், பிறகு எனக்கு தாகமாக இருக்கிறது என்று கூறி பின் என்ன கூறினான் தெரியுமா? இதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது, நாம் எப்படி பேசுகிறோமே அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. உன் உதடுகளில் தேங்கியிருக்கும் அமிர்தத்தை பருகிய என் தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நையாண்டி செய்தான். அது நிஜம் அல்ல. அப்படி நையாண்டி செய்தவுடன் அவள் தந்தை வந்து விட்டாள். இவளுக்கு பயம் வந்து விட்டது. உடனே அவன் என்ன ஆனான், உடனே வெங்கை மரமாக நின்று விட்டான். அப்பொழுது அங்கே வந்து நம்பிராஜனும் மற்ற வேடர்களும் இருக்கிறார்களே, வேங்கை மரத்தை பார்த்ததே இல்லையே, திடீரென்று எப்படி இந்த வேங்கை மரம் இங்கு தோன்றிற்று என்று அப்பொழுது வள்ளியை கேட்டாள். வள்ளி, நீ இந்த வேங்கை மரத்தை பார்த்தாயா என்று, எனக்கு பார்த்தாற் போலும் இருக்கிறது, பார்க்காதது போலும் இருக்கிறது என்று அவள் சமாளித்து விட்டாள். சரி, என்னவா ஆனாலும் சரி, உனக்கு அது நிழல் தெரிகிறது அல்லவா, அதுவே போதும், அது அங்கேயே இருக்கட்டும். வேடர்களே, இந்த வேங்கை மரத்தை வெட்ட வேண்டாம் என்று கூறிவிட்டார். அதன் பிறகு அவர் போன பிறகு கிழவனாக உருவம் எடுத்தார். கிழவனாக உருவம் எடுத்த உடனேயே மறுபடியும் நம்பிராஜன் தன்னுடைய வேடர் படையுடன் வந்து சேர்ந்தார். அப்பொழுது, கிழவனாரே, நீங்கள் யார் என்று கேட்டார். உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுடைய காரியம் ஏதானும் இருக்கிறதா இங்கு என்று கேட்டார். அப்பொழுது அந்த கிழவன் என்ன சொன்னார், கிழவனாக வந்த முருகன், இங்குள்ள குமரி தீர்த்தத்தில் நீராட வந்தேன் என்று கூறிவிட்டார். ஓ,
சரி சரி, நீங்கள் சந்தோஷமாக குமரி தீர்த்தத்தில் நீராடலாம், மகிழ்ந்து நீராடுங்கள். இந்த திணைப்பிணத்தை காவல் காக்கும் என் மகளுக்கும் சமயத்தில் துணையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். தன் கையில் திணை மாவு யாவும் கொண்டு வந்தான். பதார்த்தங்கள் எல்லாம், தின்பண்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தான் அல்லவா, தேனும் கொண்டு வந்தான். யாவற்றையும் அந்த கிழவருக்கு கொடுத்து விட்டான். கொடுத்து விட்டு எனக்கு பிறகு அவர் என்ன சொன்னார், எனக்கு குடிக்க தண்ணீர் வேண்டுமே. எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு விக்கல் வந்து விட்டது இந்த கிழவனுக்கு. நடிப்பு யாவுமே நடிப்பு தான். எனக்கு விக்கல் வந்து விட்டது, எனக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கூறியவுடன் ஏழு மலைகள் தாண்டியவுடன் தான் தண்ணீர் கிடைக்கும், அதனால் நீங்கள் செல்லுங்கள் என்று கோபமாக அவள் கூறினாள். அப்பொழுது நான், இந்த தள்ளாத வயதில் நான் ஏழு மலைகளை தாண்டுவது எப்படி, என் கையை பிடித்து கொண்டு என்னை அழைத்து செல் என்று அந்த முருகன், கிழவனான முருகன் சொன்னான். நானோ தள்ளாதவன், வழியும் தெரியாது, என்னை அழைத்து செல் என்று. தண்ணீர் தாகம், சரி, அழைத்து சென்று விட்டாள். இப்பொழுது அவன் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார் தெரியுமா, தண்ணீரை குடித்து விட்டார். முட்டை முட்டை தண்ணீரை குடித்து விட்டார். தண்ணீர் தாகம் தீர்ந்தது, ஆனால் எனக்குள் இருக்கும் அந்த மோக தாகம் என்னை மிகவும் வாட்டுகிறது என்று புதிதாக என் உள்ளத்தில் இப்பொழுதுதான் ஏற்பட்டிருக்கிறது அந்த தாகம், அதை தீர்த்து வைப்பாயா வள்ளி என்று அவள் காலை பிடித்து கெஞ்சினாராம். உன் கால்களை பிடித்து நான் கும்பிடுகிறேன், என்னை காதலி, எனக்கு நீதான் வேண்டும் என்று கூறினாள். அப்பொழுது அந்த வள்ளி கூறுகிறாள், தாத்தா, எங்கள் இனத்தார் பார்த்தால் உன்னை கொன்று விடுவார்கள். நான் முன்பே சொன்னேன் அல்லவா, நான் முன்னே நான் திணைப்புணம் போகின்றேன் என்று கூறினவுடன் இவர், சரி, நான் நாடகம் நடித்தது போதும் என்று தன்னுடைய உண்மையான சொரூபத்தை காண்பித்தார். அதற்கு முன்னால் என்ன செய்தார், உண்மையான சொரூபத்தை காண்பிப்பதற்கு முன்னாலேயே அந்த கிழவர் என்ன செய்தார், என்னை காதலிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது முடியாது என்று சொன்னவுடன் அவருக்கு தெரிந்துவிட்டது, முருகனுக்கு யானையை கண்டால் இவளுக்கு பயம் என்று. அப்பொழுது தன் அண்ணனை, அண்ணா நீங்கள் வர வேண்டும் என்றவுடன் என்ன செய்தார் பிள்ளையார், என்ன செய்தார், யானை உரு கொண்டு வந்து அவளை பயமுறுத்தினார். உடனே தும்பிக்கியை அவள் எதிரில் காட்டியவுடன் அவள் முருகனை கட்டிக்கொள்வாள். தும்பிக்கியை எடுத்தவுடன் பிறகு விலகுவாள். இப்படியே சென்றது. உடனே, நான் என்ன வேண்டுமானாலும் சொன்னால் கேட்கிறேன், அந்த யானையை போகச் சொல்லுங்கள் என்ற போது யானைக்கு முன்னால் சரி, என்னை காந்தர்வ மனம் புரிந்து கொள் என்று மனம் புரிந்து கொண்டார்கள். இருவரும் மனம் புரிந்து கொண்டார்கள். முருகன் தன் சுய உருவை காண்பித்து அவளுக்கு உபதேசம் எல்லாம் செய்தான். பிறகு அவர்கள் இங்கும் அங்கும் சென்று தோழிகளோடு தோழிகளுக்கும் தெரிந்துவிட்டது. தோழிகளும் துணை புரிந்தார்கள். பிறகு எல்லோருக்கும் தெரியும்படி அவன் மனம் புரிந்தான், இந்த வள்ளியை மனம் புரிந்தான். அதைத்தான் தின சொருப குரத்தி மணவாளா என்று கூறுகிறார். அப்படி இந்த வள்ளியை காதலித்து திருமணம் புரிந்து கொண்டான். முதலில் அவன் திருடனாக இருந்தான், அவளை திருடி கொண்டு சென்று விட்டான். பிறகு நம்பிக்கை தெரிந்தவுடன், இவன் முருகன்தான் என்று தெரிந்தவுடன் எப்படி திருமணம் செய்ய வேண்டுமோ அப்படி திருமணம் செய்து கொடுத்தார். மனை மக்கள் சுற்றம் எனும் வலையை கடக்க அறியாதே வினையில் செதுக்கியடினாயே, வினையில் செதுக்கி அடினாயே, வீழலு கிடைத்து விடலாமோ, சுனையை கலக்கி குரத்தி மணவாழ சரித்திர மூலதேவ, தீனன சரித்திர மூலதேவ, சிலை வெட்டி விட பெருமாளே, வினையில் செருக்கி அடினாயேன், வீழலு கிழைத்து விடலா என்ன நேயர்களே, வள்ளி கல்யாணமும் இன்று நாம் பார்த்து விட்டோம். மன நிறைவோடு நாம் நாளைக்காக காத்திருக்கலாம். நாளை என்ன திருப்புகள் என்று நாளை தெரியும்.
அன்று நாளைக்கு விரிவுரையுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.